நெல் மூட்டைகள் வீணாவதை தடுக்க நிரந்தர கட்டுமானங்கள் கொள்முதல் நிலையங்களில் அமைக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு செங்கல்பட்டில் நெல் கொள்முதல் செய்ய விவசாயிகளிடம் கட்டாய வசூல் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை ஒரு கோடி மதிப்பில் சுத்தம் செய்யப்பட்ட வராக நதி மீண்டும் அசுத்தம் ஆற்று உறை கிணறுகளில் நீர் எடுக்க முடியாமல் மக்கள் தவிப்பு திருச்சி படைக்கலன் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட புதிய நவீன ரக துப்பாக்கி இந்திய கடற்படையிடம் ஒப்படைப்பு கொழும்புவில் இன்று இந்தியா இலங்கை அணிகள் இடையிலான முதல் ஒருநாள் போட்டி வெற்றியுடன் தொடங்க இரு அணி வீரர்களும் முனைப்பு வடமேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இந்திய வானிலை மையம் தகவல் கல்லூரிகளில் அக்டோபர் 1ஆம் தேதி வகுப்புகளை தொடங்க வேண்டும் என்று பல்கலைக்கழகங்களுக்கு பல்கலைக்கழக மானியக்குழு உத்தரவிட்டுள்ளது இரண்டு எம்எச் 60R ரோமியோ ஹெலிகாப்டர்களை சாண்டியோகோ அருகே உள்ள தளத்தில் வைத்து அமெரிக்க கடற்படை இந்திய கடற்படையிடம் ஒப்படைத்துள்ளது புதிய ஒப்பந்தங்களின்படி ஒரு டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசியின் கொள்முதல் விலை ரூபாய் 215 ஆகும் ஒரு டோஸ் கோவாக்சின் தடுப்பூசியின் கொள்முதல் விலை ரூபாய் 225 ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது தாலிபன் படைகளுக்கு பயிற்சி அளித்து ஆதரவு தருவதாக ஆப்கானிஸ்தான் அரசு தெரிவித்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் மறுத்துள்ளார் ஹரியானாவில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடும் விவசாயிகள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அரசு பள்ளிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்து அறிக்கை தர தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒடிசாவில் 10 மற்றும் 12 வகுப்புகள் ஜூலை 26ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது கொரோனா தொற்று காரணமாக லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு வழக்கமான தடுப்பூசிகள் போடப்படவில்லை என வெளியான செய்திகளுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் மறுத்துள்ளது அமெரிக்காவில் 20 ஆண்டுகளில் இல்லாத வகையில் அரிய நிகழ்வாக மங்கி பாக்ஸ் வைரஸின் பாதிப்பு ஒருவருக்கு ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் ஆரிகான் மாகாணத்தில் ஒரு வாரத்திற்கு மேலாக கொழுந்துவிட்டு எரியும் தீயால் ஃபிரமான் பைன்மா வனப்பகுதியில் சுமார் 3 லட்சம் ஏக்கர் காடுகள் கருகின செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆனைக்குன்னம் ஊராட்சியில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது இங்கு எலப்பாக்கம் கீழ் அத்திவாக்கம் எடையாளம் கல்லியக்குணம் பாபுராயன்பட்டி நெடுங்கல் உள்ளிட்ட 15 கிராம விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டது இதில் இதுவரை 54,000 நெல் மூட்டைகள் போடப்பட்டுள்ளன விவசாயிகளிடமிருந்து 40 கிலோ எடை கொண்ட ஒரு நெல் மூட்டைக்கு 60 ரூபாய் கட்டாயமாக வசூலிக்கப்படுகிறது ஆனால் ரசீது வழங்கப்படுவதில்லை 54,000 மூட்டைகளுக்கு தலா 60 ரூபாய் கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை சுந்தரமூர்த்தி உள்பட 7 பேர் கட்டாயமாக ரூபாய் 32 லட்சம் வரை வசூலித்துள்ளனர் தனிநபர்கள் வசூலிக்க அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர் இதுகுறித்து ஒரத்தி காவல் நிலையத்தில் கட்டாய வசூலை நிறுத்த கோரியும் விவசாயிகளிடமிருந்து இதுவரை வசூல் செய்யப்பட்ட பணத்தை திருப்பித் தர கோரியும் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் திரு
திருச்சி மாவட்டம் திருவரும்பூர் அருகே உள்ள படைக்கலன் தொழிற்சாலையில் கப்பல்கள் படகுகளில் பொருத்தி பயன்படுத்தும் வகையில் ரிமோட் கண்ட்ரோலுடன் கூடிய 12.7 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியை வடிவமைத்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய பாதுகாப்பு அமைச்சக குழுவினரால் திருச்சி படைக்கல தொழிற்சாலையில் பரிசோதிக்கப்பட்ட ரிமோட் கண்ட்ரோல் துப்பாக்கி இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படை பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டது. படைக்கலன் தொழிற்சாலை பொது மேலாளர் சஞ்சய் த்வேதி தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் படைக்கலன் தொழிற்சாலை இயக்குநர் ஜெனரல் மற்றும் ஆணைய தலைவர் விஸ்வகர்மா புதிய நவீன ரக ஆயுதத்தை கடற்படை ஆயுத இயக்குநர் ஜெனரல் கே சி ஐயரிடம் ஒப்படைத்தார். புதிய நவீன ரக துப்பாக்கி கடற்படை மற்றும் கடலோர காவல் படையின் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளதால் இந்திய கடல்வழி பாதுகாப்பு மேலும் வளப்படும் என்று பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சிசிடிவி கேமரா, தெர்மல் இமேஜர், லேசர் ரேஞ்ச் ஃபைண்டருடன் இணைத்து தயாரிக்கப்பட்டுள்ளதால் இரவு பகல் எந்நேரத்திலும் எதிரிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து துல்லியமாக தாக்க முடியும். இஸ்ரேல் நாட்டின் எல்பிட் சிஸ்டம் நிறுவனத்திடம் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் பெறப்பட்ட தொழில்நுட்பத்தில் இந்த துப்பாக்கி தயாரிக்கப்பட்டுள்ளது. நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாவதை தடுக்க நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நிரந்தர கட்டுமானங்கள் அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக மழையில் நெல் மூட்டைகள் நனைந்து வீணானதாக வெளியான செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இதனை வழக்காக விசாரணைக்கு எடுத்து மழையால் நெல் வீணாகாமல் தடுக்க எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் நெல் கொள்முதலுக்காக 468 குடோன்கள் அமைக்கப்பட்டு உள்ளதாகவும் அதில் 334,000 டன் நெல்லை பாதுகாக்க முடியும் எனவும் அவை படிப்படியாக மேம்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அறிக்கையை பதிவு செய்த நீதிபதிகள் கொள்முதல் நிலையங்களிலிருந்து தூரத்தில் உள்ள விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையிலும் அவர்களின் போக்குவரத்து செலவு அலைச்சல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அரசுக்கு அறிவுறுத்தினர். மேலும் கொள்முதல் நிலையங்களில் நிரந்தர கட்டுமானங்கள் அமைக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை 15 தேதிக்கு தள்ளி வைத்தனர். ₹1 கோடி செலவில் சுத்தம் செய்யப்பட்ட வராக நதி மீண்டும் மாசடைந்துள்ளதால் ஆற்றின் உரை கிணறுகளில் குடிநீர் எடுக்க முடியாமல் விவசாயிகள் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தின் மையப்பகுதியில் ஓடும் வராக நதி ஆற்றில் பெரியகுளம் நகராட்சியின் இரு பகுதிகளிலும் பாதாள சாக்கடை நீர் கலப்பதை தடுப்பதற்காக தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டது. கடந்த ஆண்டு ₹1 கோடிக்கு மேல் செலவு செய்து குப்பைகள் மற்றும் கழிவுநீர் ஆற்றில் கலப்பது தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கீழ்வடகரை ஊராட்சியின் ஆற்றங்கரையோர மக்கள் கழிவுநீர் மற்றும் குப்பைகளை கொட்டி வருவதால் வராக நதி ஆறு மீண்டும் மாசடைந்து வருகிறது. இதனால் வராக நதி ஆற்றில் உறை கிணறுகள் அமைத்து குடிநீர் எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியா இலங்கை இடையிலான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் இன்று நடைபெறுகிறது. ஷிகர் தவான் தலைமையில் இந்திய கிரிக்கெட் அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் செய்து 3 ஒருநாள் போட்டி மற்றும் 3 20 ஓவர் போட்டிகளில் விளையாடுகிறது. முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கொழும்புவில் நடைபெற உள்ளது. இதற்காக இந்திய அணியினர் அங்கு தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய பிளேயிங் 11 ஷிகர் தவான், பிருத்வி ஷா, இஷான் கிஷான், மணிஷ் பாண்டே, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, சேட்டன் சகாரியா, புவனேஸ்வர் குமார், நவ்தீப் சைனி, வருண் சக்கரவர்த்தி, யுஷ்வேந்திர சஹல் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு வங்கக்கடலில் வரும் 21 தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கேரளா, கர்நாடகாவில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் சென்னையில் கே கே நகர், ஈக்காட்டு தாங்கல், அசோக் நகர், வளசரவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதை அடுத்து பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, ஆர்கேபேட்டை, பள்ளிப்பட்டு, பொதட்டூர்பேட்டை மற்றும் திருவாலாங்காடு சுற்றுவட்டாரத்தில் அரை மணி நேரமாக பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவி வருகிறது. மேலும் கடந்த 4 நாட்களாக
தொடர்ச்சியாக மாலை நேரத்தில் இப்பகுதியில் மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வெப்பம் தணிந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பரவலாக மிதமான மழை பெய்தது. ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியது. இந்த மழை காரணமாக சம்பா சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் ஆனால் பருத்தி சாகுபடி செய்து அறுவடைக்கு காத்திருக்கும் பருத்தி விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே மாப்பிள்ளைக்குப்பம் பணங்குடி ஆண்டிப்பந்தல் ஆகிய பகுதியில் ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்கள் வீட்டில் வளரும் ஆடுகளை வளர்க்க முடியாமல் இறைச்சிக்காக தரகரிடம் விட்டு வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதி விவசாயி ஒருவரது வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணியான நாய்க்குட்டியும் ஆடும் ஒன்றாக சேர்ந்து வளர்ந்து வந்த நிலையில் ஆட்டை மட்டும் உரிமையாளர் இறைச்சி கடைக்காரர்களிடம் விற்றுள்ளார். இந்நிலையில் ஆட்டை அவர்கள் லாரியில் ஏற்றி சென்றபோது தன் நண்பனை பிரிய முடியாமல் மனமுடைந்த நாய் லாரி போகும் வழியெல்லாம் கத்திக்கொண்டு துரத்தி சென்றது. லாரியை துரத்தி சென்ற நாயை பின்தொடர்ந்த வாகன ஓட்டிகள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் விண்வெளி பயிற்சி மேற்கொள்வதற்காக நடத்தப்படும் போட்டியில் பங்கேற்றுள்ள அரியலூர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் சார்பில் 2021 ஆண்டிற்கான உலகளவிலான வானவியல் ஆராய்ச்சி தொடர்பான போட்டிக்கு ஆன்லைன் மூலம் நடைபெறும் 7 கட்ட போட்டியில் முதல் கட்டத்தில் தமிழகத்தில் 2000 பேர் பங்கேற்றுள்ளனர். இதில் முதல் 10 இடத்திற்குள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் ரகசியா மற்றும் வேதாஸ்ரீ மாணவிகள் இடம்பெற்றுள்ளனர். இன்னும் 6 கட்ட போட்டியில் பங்கேற்று முதல் 5 இடத்தில் இடம்பெற்றால் பிப்ரவரி மாதம் ரஷ்யாவில் நடக்கும் விண்வெளி பயிற்சிக்கு சென்று அதில் பங்கேற்று விண்வெளி பயிற்சிகள் கற்று அத்துறையில் படிக்க இது தனக்கு வழிவகுக்கும் என நம்பிக்கையுடன் மாணவிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் தங்களுக்கு நாசாவில் பணியாற்ற வேண்டும் எனவும் கூறினர். எங்க ஸ்கூலுக்கு வந்து இமெயில் வந்தது, ஐஏஏல இருந்து அஸ்ட்ரானமி கான்டெஸ்ட் நடக்கிறதா எங்க ஹெச்எம் மிஸ் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி நாங்க அதுக்கு அப்ளை பண்ணோம். அதுல வந்து 7 கோர்சஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல வந்து 7 குவிஸ் இருந்தது. அது நாங்க லாக்டவுன்ல இருந்து அதை ஃபுல்லா வீட்ல இருந்து அட்டன் பண்ணோம். அதுல வந்து நாங்க தமிழ்நாட்டில் டாப் 10ல செலக்ட் பண்ணாங்க. நாங்க சென்னை போய் அங்க வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட அவார்டு வாங்கினோம். அடுத்து இன்னும் ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடித்தா ரஷ்யா போகலான்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் கண்டிப்பாக முடித்து கண்டிப்பாக நாசாவை போய் விசிட் பண்ணிகிட்டே வருவோம். ரஷ்யாவிலேருந்து அஸ்ட்ரானமி கான்டெஸ்ட் வச்சுருந்தாங்க. எனக்கு சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால ஹெச்எம்எஸ் எனக்கு வந்து அந்த கான்டெஸ்ட்டில் அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. 2000 ஃப்ரீ ஷீட் இருந்தது, அந்த சீட்டில் தான் எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அரியலூர் மாவட்டத்தில் நானும் இன்னொரு பொண்ணு மட்டும்தான் சேர்ந்துருக்கோம். அதில் வந்து நாங்கள் வந்து டாப் 10ல வந்திருக்கோம் தமிழ்நாட்டில். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாணவிகளை சென்னைக்கு அழைத்து மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி விருது வழங்கி பாராட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான வடகேரளா மற்றும் நீலகிரி மலைப்பகுதிகள் கடந்த சில நாட்களாக மழை குறைந்ததால் அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளது. இதையடுத்து 5017 கன அடியாக இருந்த நீர்வரத்து 623 கன அடியாக குறைந்துள்ளது. தற்போது அணையின் நீர்மட்டம் 95.33 அடியாகவும் நீர் இருப்பு 25.2 TMC ஆகவும் உள்ளது. மேலும் அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 600 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. கோவை மாவட்டத்தில் 8 வனச்சரகங்கள் உள்ளடக்கி கோவை மண்டல வனப்பகுதி அமைந்துள்ளது. இதில் போலுவம்பட்டி, மதுக்கரை, காரமடை, மேட்டுப்பாளையம், பெரியநாயக்கன் பாளையம் ஆகிய வனச்சரகங்கள் கேரள வனப்பகுதியை ஒட்டியும், சிறுமுகை மேட்டுப்பாளையம் வனச்சரகங்கள் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியை ஒட்டியும் உள்ளது. வனவிலங்குகளை பாதுகாக்க வேட்டை தடுப்பு காவலர்களும் வனப்பணியாளர்களும் இரவு பகலாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வனவிலங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. குறிப்பாக மேட்டுப்பாளையம் சிறுமுகை வனச்சரகங்களில் யானை, புலி, சிறுத்தை, காட்டெருமை, சென்னாய், கழுதை புலி ஆகியவற்றின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது. இது அங்கு பொருத்தியுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மூலம் தெரிய வந்துள்ளது. திருப்பூர்
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதி பொங்கலூர் ஒன்றியத்திற்கு பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து தினசரி 35.48 லட்சம் லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. பொங்கலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மாதப்பூர், வடகப்பாளையம், மந்திரிப்பாளையம், கேத்தனூர் கிராமங்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் அளவு செய்வதற்கு 3 சிம் கார்டுகள் உள்ள டிஜிட்டல் மீட்டர் பொருத்தும் பணி இன்று துவங்கியது. இந்த சிம் கார்டுகள் கூட்டு குடிநீர் இளநிலை பொறியாளர், ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சி செயலாளருக்கு வழங்கப்படும். சிம் கார்டு மூலம் தினசரி வழங்கப்படும் குடிநீரின் அளவு 3 குறுந்தகவல் மூலம் சென்றுவிடும். இந்த டிஜிட்டல் மீட்டர் பொருத்தும் பணி கேத்தனூர் ஊராட்சிக்குட்பட்ட 9 குக்கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் வடகப்பாளையத்தில் உள்ள குடிநீர் நீரேற்று நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் மத்திய பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. இங்கு PhD மற்றும் முதுகலை பட்ட படிப்பிற்கு 100 மேற்பட்ட பாடப்பிரிவுகள் உள்ளன. இந்நிலையில் 2021-2022 ஆண்டு PhD மற்றும் முதுகலை படிப்பில் சேர விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம் என பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் மூலம் www.pandeyuni.edu.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், PhD மற்றும் முதுகலை படிப்புக்கு விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 14 கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் 42 மையங்களில் நுழைவுத் தேர்வு வரும் செப்டம்பர் 2, 3, 4 ஆகிய தேதிகளில் நடத்தப்படும் என்றும் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் ஆடி மாதம் தொடங்கியதையொட்டி தேங்காய் சுடும் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நாமக்கல்லில் இப்பண்டிகை வீடுகள் தோறும் சிறுவர் சிறுமிகள் உற்சாகத்துடன் கொண்டாடினர். புதிய தேங்காயை சுத்தம் செய்து பச்சரிசி, பருப்பு, வெல்லம், அவல், எள், ஏலக்காய் ஆகியவை கலந்த கலவையை இட்டு நீண்ட ஒரு முனை கூறாக சீவப்பட்ட அழிஞ்சி மர குச்சியில் அந்த தேங்காயை சொருகி தீயில் வாட்டி சுட்டனர். தொடர்ந்து அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். இதையடுத்து தேங்காயை உடைத்து உள்ளே இருந்த கலவை உணவை உற்றார் உறவினர்களுடன் உண்டு மகிழ்ந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வந்தனர். இந்நிலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் அவிநாசி, சேயூர் ரோடு, சூளை, மங்களம் சாலை, கைகாட்டிபுதூர், பழங்கரை, ஆட்டையும் பாளையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென்று கனமழை பெய்தது. மழை பெய்ததால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்ததை அடுத்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள வடக்குநாதர் ஆலயத்தில் கொச்சி தேவசம் போர்டு சார்பில் யானை ஓட்டு நிகழ்வு ஆடி மாதம் 1 துவங்கி 30 நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில் ஆண்டுதோறும் கேரளாவில் உள்ள 70 மேற்பட்ட யானைகளை பங்கேற்க வைப்பதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவதும் வழக்கம். இந்த நிலையில் திருச்சூர் வடக்குநாத் சாமி கோயிலில் யானை ஓட்டு நிகழ்ச்சி துவங்கியது. இந்த நிகழ்ச்சியில் கொரோனா பரவல் காரணமாக விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளால் 15 யானைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கியுள்ளது. நாத ஆலயத்தில் மகா கணபதி ஹோமத்துடன் யானை ஊட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற யானைகளுக்கு 50 கிலோ அரிசியில் உணவு, பழ வகையில் ஆயுர்வேத மருந்துகள் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு யானை பாகன்கள் உட்பட 50 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஓமலூரில் ஆடி பண்டிகையை கொண்டாடும் வகையில் ஆட்டிறைச்சி விற்பனை அமோகமாக நடைபெற்றது. ஒவ்வொரு கடையிலும் ஏராளமான பொதுமக்கள் இறைச்சி வாங்கி சென்றனர். கடந்த சில வாரங்களாக இறைச்சி விற்பனை மந்தமாக இருந்த நிலையில் தற்போது அதிக அளவில் விற்பனையாகியுள்ளது. இதனால் இறைச்சி வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுக்காவில் உள்ள தாரமங்கலம் பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் தாரமங்கலம் நகர மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடிக்கு சுற்றுலா செல்வதற்கு 3 பின்னர் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு மாவட்டம் மற்றும் வெளி மாநிலத்திலிருந்து சுற்றுலாப் பயணிகள் தனுஷ்கோடிக்கு சென்ற வண்ணம் உள்ளனர்.
திருச்சி அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ பிரிவு 3 வருடங்களாக சிறந்த செயல்பாட்டுக்கான விருதை பெற்று வருகிறது. அண்ணல் காந்தி அரசு மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் நலப்பிரிவில் ஒரே சமயத்தில் 25 குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான வென்டிலேட்டர் மற்றும் அதிநவீன கருவிகள் உள்ளன. மேலும் பச்சிளம் குழந்தைகளுக்கென மஞ்சள் காமாலை, வலிப்பு நோய், இரத்த சுத்திகரிப்பு உள்ளிட்ட சிறப்பு பிரிவுகளும் செயல்பட்டு வருகின்றன. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஃபிட்ஸுக்கான ட்ரீட்மெண்ட்டு, ஜாண்டிஸ் இருந்தனாக்கா ரத்தம் மாற்றுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் டயாலிசிஸ் பண்ணால் டயாலிசிஸ்ஸு, எக்கோ, ஸ்கேனு, எக்ஸ்ரே, எல்லா ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி, எல்லா பிளட் டெஸ்ட்டும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே எங்கேயாவது நம்மளுக்கு கவர்மெண்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க மக்களுக்கு. இதை வந்து மக்களுக்கும் வந்து சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முனைவோடு மருத்துவமனையும் டாக்டர்ஸும் ஸ்டாஃப் நர்ஸும் சேர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. குறைவான எடையுடன் பிறக்கும் குழந்தைகளுக்கு விலை உயர்ந்த தடுப்பூசிகள் போடப்படுகின்றன. குழந்தையின் எடை, வளர்ச்சி, காது கேட்கும் திறன் இவை அனைத்தும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன. அந்த குழந்தையோட எடை திருப்பி நாங்கள் பார்ப்போம், எடையை பார்ப்போம், அதோட வளர்ச்சியை பார்ப்போம், காது கேக்குதான்னு, அதுக்கு மிஷின் இருக்குது அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம், கண் ரெட்டினோபதியை ஃப்ரீ மெச்சூரிட்டின்னு இருக்குது அதை பார்க்கறது, காது கேளாமை பார்க்குறது, மற்ற ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே குழந்தையோட வளர்ச்சிக்கான தேவையான எல்லா விஷயங்களும் நாங்கள் திருப்பி நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டு குழந்தை வளர்ச்சி முழுமையாக வளர்ச்சி அடைகிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1.5 கிலோவுக்கும் குறைவான எடையுடன் பிறக்கும் குழந்தைகளை தனி கவனம் செலுத்தி இங்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். இங்கே குழந்தைய என்னோட குழந்தை வந்து 8 மாதத்தில் குறை மாதத்தில் தான் குழந்தை பிறந்துச்சு, 1500 குழந்தை பிறந்துச்சு. நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. என் குழந்தைய வந்து ஃபுல்லாகவே பொழைச்சி வராது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாமே பிரச்சனை எதுவுமே இல்லை, குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. குழந்தைய எதுனாலும் கூப்பிட்டு உடனே இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் நிறையா பேர் வந்தாங்க, குழந்தைக்கு இப்படி தான் பால் கொடுக்கணும், இதுதான் பண்ணணும், கங்காறு மாதிரி போட்டு அந்த குழந்தைய பாதுகாக்கணும்னு சொல்லி நிறையா பேர் கவுன்சிலிங் கொடுத்தாங்க. குழந்தை நல்லா பராமரிச்சுக்கிட்டாங்க, நாங்களே நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, குழந்தை நல்லா வெயிட் கெயின் ஆக்கி கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் செல்ல பிள்ளை என்ற ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பச்சிளம் குழந்தைகளை காப்பாற்றி மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பிய பின்னரும் தொடர் கண்காணிப்பு பணியை மேற்கொள்கிறது திருச்சி அரசு மருத்துவமனை. இந்த செல்லப்பிள்ளை யூனிட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்கேயே ஜிஹெச்சுக்கே வந்துட்டு எசென்சியல் குழந்தைங்க இருக்கும்போது அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க, மதர் அங்கே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பவர் பாயிண்ட்லேயே போட்டுட்டு கங்காரு மதர் கேர் பற்றி, அதுக்கப்புறம் பிரஸ்ட் மில்க் கொடுக்கறதோட முக்கியத்துவம், என்ன மாதிரி பொசிஷன் அட்டாச்மெண்ட் அதெல்லாம் கொடுக்கறது, எப்பெல்லாம் பிரஸ்ட் மில்க் வரலன்ற ஒரு ஃபீலிங் அந்த அம்மாக்கு வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பவர் பாயிண்ட்லேயே போட்டு சொல்லி கொடுக்குறோம். தனியார் மருத்துவமனைகளை மிஞ்சும் அளவுக்கு அனைத்து வசதிகளும் உள்ள அரசு மருத்துவமனையை உருவாக்கிய திருச்சி அரசு மருத்துவமனை மருத்துவர்களை பாராட்டுகிறது புதுயுகம் தொலைக்காட்சி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள சென்னாவரம், பாதிரி, மும்முனி, கொடநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கனமழை பெய்தது. மேலும் சாலைகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பாம்பாறு டேம் பகுதியில் விற்பனை செய்த தக்காளிகளை விவசாயிகள் சாலையில் கொட்டி சென்றுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த பாம்பாறு டேம், மாரம்பட்டி, பாம்பாறு டேம், கொண்டம்பட்டி, சாசானூர் ஆகிய பகுதிகளில் சுமார் 50 ஏக்கருக்கு மேல் தக்காளி பயிர் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தக்காளி விலை கிலோ ரூபாய் 5க்கும் கீழ் தொடர்ச்சியாக குறைந்து வருகிறது. இதனால் பெரும்பாலான விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு சென்ற தக்காளியை வியாபாரிகள் யாரும் கொள்முதல் செய்யாததால் மனம் உடைந்த விவசாயிகள் சாலையிலேயே தக்காளிகளை கொட்டி செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கொட்டப்பட்ட தக்காளிகள் மாடுகளுக்கு மட்டுமே உணவாகியுள்ளது. எனவே வேளாண் துறையினர் தக்காளிகளை கொள்முதல் செய்து குளிர்சாதனங்கள் மூலம் பாதுகாத்து விற்பனை செய்ய வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த 3 மாதங்களாக விலை போகாத வாழை இலை, ஊரடங்கு தளர்வால் விலை ஏற்றம் கண்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வடகப்பட்டி மேல்மங்கல் ஜெயமங்கலம் குள்ளப்புறம் ஆகிய பகுதிகளில் 2000 மேற்பட்ட ஏக்கரில் வாழை விவசாயம் செய்யப்பட்டுள்ளது. வாழை விளைச்சல் அடைந்து வாழைத்தார்களை அறுவடை செய்த பின்பு வாழை இலைகள் அறுவடை செய்யப்பட்டு வரும் நிலையில் ஊரடங்கு தளர்வால் உணவகங்கள் திறப்பு திருமண நிகழ்வுகளால் வாழை இலையின் தேவை அதிகரித்துள்ளது. மேலும் கடந்த 3 வாழை இலை கட்டு ஒன்று ₹100 விற்பனையான நிலையில் உணவகங்கள் திறப்பால் ₹800 முதல் ₹1000 வரை விலை போவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி பகுதியில் உள்ள இறைச்சி மற்றும் மீன் கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை வட்டார அலுவலர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் சில கடைகளில் அழுகிய மீன் மற்றும் பழைய இறைச்சிகள் விற்பனைக்கு வைத்திருந்தது தெரியவந்தது. இதனால் சுமார் 200 மீன் மற்றும் இறைச்சியை பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் ஏரகாம்பட்டி கிராமத்தில் உள்ள கோயிலுக்கு சொந்தமான 15 நிலம் இதே கோயிலுக்கு சொந்தமான 12 நிலத்தை சில நபர்கள் ஆக்கிரமித்து வைத்திருந்தனர். பொன்னாபுரம் கிராமத்தில் உள்ள 2 கோவில்களுக்கு சொந்தமான 5 ஏக்கர் 47 சென்ட் நிலம் தனிநபரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் உத்தரவின் பேரில் ஆக்கிரமிப்பில் இருந்த அனைத்து நிலத்தையும் மீட்டனர். இதன் மொத்த மதிப்பு ₹2,88,00,000 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே பூவற்றக்குடியில் தேசிய கொடிகள் தயாரிக்கும் மகளிர் சுய உதவிக் குழுவினரின் தொழில் கூடத்தை மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தீயிட்டு எரித்ததால் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாயின. இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட நபரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே உள்ள சோரஞ்சேரி ஊராட்சியில் சுமார் 2000 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். மேட்டுப்பாளையத்திலிருந்து பட்டாபுரம் செல்லும் வழியில் உள்ள மின்சார கம்பத்திலிருந்து மின்கம்பிகள் தாழ்வாக செல்வதால் விரைவாக மின்சார வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் 3வது அலையிலிருந்து தப்பிக்க கொரோனா விதிமுறைகளை பொதுமக்கள் தவறாமல் கடைபிடிக்க மத்திய மாநில அரசுகள் வலியுறுத்தியுள்ளன. ஆனால் திண்டுக்கல்லில் பொது இடங்கள் மற்றும் முக்கிய கடைவீதிகளில் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக தனிநபர் இடைவெளியின்றி பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகின்றன. ஆகவே மாவட்ட நிர்வாகம் துரிதமாக செயல்பட்டு கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் படித்த ஏழை பெண்களுக்கு திருமண நிதியுதவி மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் 128 பயனாளிகளுக்கு 1.40 கிலோ தங்கம் மற்றும் 32,50,000 ரூபாய் நிதியுதவியை மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகராட்சி 27 வார்டுகளுடன் சுமார் 100,000 மக்கள் தொகை கொண்டதாக உள்ளது. இங்கு கடந்த 2008 புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்தது. இந்நிலையில் புறவழிச்சாலையை ஒட்டியுள்ள பகுதிகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் மற்றும் மழைநீர் சேர்ந்து தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. இதனால் கொசு உற்பத்தியாகி பல்வேறு நோய்கள் வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் கழிவுநீர் மற்றும் மழைநீர் செல்ல கால்வாய் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து செம்மாண்டபாளையம் கிராமத்தில் உள்ள சுமார் 130 ஆழமுள்ள கிணற்றில் அதே பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்கிற சிறுவனின் பூனைக்குட்டி தவறி விழுந்தது. இதுகுறித்து சிறுவனின் தந்தை கொடுத்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரில் தத்தளித்த பூனைக்குட்டியை உயிருடன் மீட்டு சிறுவனிடம் ஒப்படைத்தனர். போடி அருகே தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்க முயன்ற முதியவர் இறங்க முடியாமல் தவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடி அருகே பொட்டல்களம் கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் பெருமாள். 60 இவர் தென்னை மரம் ஏறி தேங்காய் ஏறி பறிக்கும் பணியில் பல வருடங்களாக ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் பொட்டல்களம் கிராமத்தில் அமைந்துள்ள விநாயகர் கோயில் அருகே உள்ள தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்க சென்றுள்ளார். மரத்தில் ஏறிய முதியவர் பெருமாளுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டு கீழே இறங்க முடியாமல் மரத்திலேயே தவித்துள்ளார்.
இதனையடுத்து தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் அங்கு சென்ற அவர்கள் தென்னை மரத்தின் மீது ஏணி அமைத்து சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி முதியவரை பத்திரமாக மீட்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகள் 15 பேருக்கு சுமார் 9,30,000 மதிப்புள்ள அரசின் விலையில்லா 3 சக்கர வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்தவர் 41 வயதான சுரேஷ் இவருக்கும் பள்ளிக்கொண்டா பகுதியைச் சேர்ந்த 12வது வகுப்பு படிக்கும் சிறுமிக்கும் பள்ளிக்கொண்டாவில் திருமணம் நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலருக்கு வந்த தகவலை அடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதன் பேரில் போலீசார் சிறுமியை திருமணம் செய்த 41 வயது சுரேஷ், சிறுமி தந்தை பொன்னுச்சாமி ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக மின்சார கம்பத்தின் அருகில் சென்று கொண்டிருந்த பசுமாடு ஒன்று மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. தகவல் அறிந்த மின்வாரிய ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்துவிட்டு பசுமாட்டை மீட்டு மாட்டின் உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். இதனால் அப்பகுதியில் மின் கம்பங்களை முறையாக மின்வாரியத்தினர் பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் 135வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் மாவட்ட ஆட்சியர் கோபால சுந்தர்ராஜ் மற்றும் வாஞ்சிநாதனின் வாரிசு வாஞ்சி கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். காஞ்சிபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர் தலைமையில் காஞ்சிபுரம் பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது இருசக்கர வாகனம், சைக்கிள், ஆட்டோ, பேருந்து, கார் உள்ளிட்ட வாகனங்களில் முகக்கவசம் அணியாமல் திரிந்த நபர்களிடமிருந்து 200 ரூபாய் அபராதம் விதித்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு ஆடி பண்டிகையை ஒட்டி காவிரியில் புனித நீராட பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்தனர். ஆனால் பெண்ணாகரம் அடுத்த மடம் சோதனை சாவடியில் போலீசார் தடுத்து நிறுத்தி பொது முடக்கத்தால் அனுமதி இல்லை என கூறி திருப்பி அனுப்பப்பட்டனர். இதனால் ஆடி பண்டிகை கொண்டாட வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இதனால் காவிரி ஆறு, அம்மன் கோவில் உள்ளிட்ட இடங்கள் வெறிச்சோடியது.